அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன். அம்மா பஅது, ஃபக்கத் காலா அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا، وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعدها. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وانزله المقاعد المقرب عندك يوم القيامه. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பெருங்கருணையும், சர்க்காரே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவில் அவையில் வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் குறைவாமல் வந்து கொண்டே இருக்கட்டுமாக. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை, பிழைகளை பொறுத்து அவனுடைய நன்மக்கள் யாரோ அவர்களின் கூட்டத்திலே நம்மையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து, கடைசி வரை நம்முடைய கைகால்களை சலாமத்துடன் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், அதன் செலவினங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் என்றென்றும் பாதுகாப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும், அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதம் நிறைந்த ரவுதாவையும், புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்கிற குடும்பத்தோடு நம் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. இந்த உலகை விட்டு கண்ணை மூடும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கடிமாவை மொழிந்த வண்ணம் அல்லாஹுவை மனதார ஏற்றுக்கொண்டு அவனும் நம் மீது திருப்தி கொண்ட நிலையிலே நம்முடைய ஆத்மா அந்த உடலை விட்டு பிரிய அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாளை ஜன்னத்திலே நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து அவர்களின் அன்பையும் மஹப்பத்தையும் பொருத்தத்தையும் பெறுகிற அளவிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நம்மை உருவாக்கிய உஸ்தாத்மார்களின் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிய அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானாக. பி ஹக்கி செய்தனா முஹம்மதின் வாலிஹி வாஸ்ஸாமி அஜ்மை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அன்பிற்கும் பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம். ஐயாமுல் அஷர், பத்து கண்ணியத்திற்குரிய நாட்கள் என்று இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு சத்தியமிட்டு மேன்மைப்படுத்தப்பட்ட அந்த நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் அதிகமாக நல்லமல் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே பலர் இந்த பிறை பிறந்ததிலிருந்தே நோன்பு வைக்க துவங்கிவிட்டார்கள். இன்னும் பலர் திருக்குறானை அதிகம் ஓதக்கூடிய பண்பையும், திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய மகத்தான ஒரு நல்லமலையும், தன் வாழ்நாளில் கிடைக்கப்பெறாத நன்மைகளை இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு செய்வதையும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு கேட்டு சந்தேகங்கள் கேட்டு அதை பூர்த்தியாக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய மக்களையும் பார்க்கிற பொழுது, நிச்சயம் அல்லாஹ் இந்த பத்து நாளுக்குரிய சிறப்பான நன்மைகளை நமக்கு தந்தே விடுவான் என்கின்ற பேர் ஆர்வம் மேலிடுகிறது. வல்ல ரஹ்மான் நம்மையெல்லாம் கபூல் செய்வானாக. சங்கைக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத நாட்களில் ஒன்று இந்த பத்து நாளில் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினம். ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்திய தினம் ஒன்பதாவது பிறை யௌமு அரஃபா என்று சொல்வார்கள். அரஃபாவுடைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வாழ்நாளில் செய்த முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் அதுதான். ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான் என்று பெருமானாரால் கோடுகிழித்து காண்பிக்கப்பட்ட அந்த புனிதம் நிறைந்த அரஃபாவிலே, அந்த புண்ணியம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த மைதான பேர்வழியிலே
ஷைத்தான்கள் எல்லாம் தலை தரித்து ஓடக்கூடிய அந்த நாளிலே, நன்மைகளை ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பரிபூரணமாக மன்னித்து, நான் உங்களை முழுவதுமாக மன்னித்து உங்களை அன்று பிறந்த குழந்தையாக மாற்றப் போகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளிலே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய சொற்பொழிவு, சொல்லப்போனால் அதுதான் நபிகள் நாயகத்தின் இறுதி பேருரை. அந்த பேருரையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாரும், அதிலே இருக்கக்கூடிய மகத்தான ஒரு பேராற்றலையும் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று ஒரு துல்ஹஜ் மாதத்தில் தான் அரஃபாவில் கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் முன்பு நின்று பேசினார்கள். ஊசிக்கும் இபாதல்லாஹ் வ உஹத்திதுக்கும் அலா தாஅத்தில்லாஹ், உங்களுக்கு நான் சில உபதேசங்கள் செய்ய போகிறேன், அல்லாஹ்வை நீங்கள் வழிபடக்கூடிய விஷயத்திலே உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுத்தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஐயுஹன்னாஸ் இஸ்மஉ மின்னி உபையினுலக்கும், என்னிடத்திலிருந்து சில விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி தரப்போகிறேன், நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே இந்த குறிப்பிட்ட இடத்திலே இந்த குறிப்பிட்ட ஹாஜிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை தொடர்ந்து வரக்கூடிய உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கெல்லாம் சேர்த்து பாடம் நடத்தப் போகிறேன். சொல்ல போனால் இதுதான் என்னுடைய இறுதி பாடமாக இருக்குமோ என்று கருதுகிறேன். காரணம் ஃபைன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா ஃபி மௌக்கிஃபி ஹாதா, எனக்கு தெரியவில்லை, அல்லாஹ் நீ சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அடுத்து ஒரு வருடம் இதுபோன்ற ஹஜ்ஜி மாதம் கிடைத்து அந்த துல்ஹஜ்ஜி மாதத்திலே இதே அரஃபாவிலே இதே இடத்திலே நான் உங்களை சந்திப்பேனா மீண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே இதுவே என்னுடைய இறுதி ஹஜ்ஜாக இருக்கலாம், எனவே சில விஷயம் சொல்லுகிறேன், கேளுங்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாகிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் மக்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து சொல்ல வரக்கூடிய தகவலினுடைய ஆழத்தையும் அதனுடைய தடிவத்தையும் அவர்களின் மனதிலே புரிய வைத்து, பின்னால் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உலகத்தில் வாழுகிற முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபிகள் நாயகத்தின் உம்மத் என்று பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் பின்பற்றி நடப்பதற்கு மிக தகுதியானது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களின் கவனங்களை, இல்லை இல்லை அங்கே கூடியிருக்கக்கூடிய ஹாஜிகளின் கவனங்களை, இல்லை இல்லை அந்த ஹாஜிகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களின் கவனங்களையும் தன் பக்கம் ஈர்க்கிறார்கள். ஈர்த்துவிட்டு பல உபதேசங்கள் செய்தார்கள். இங்கே நான் முக்கியமாக ஒன்று ரெண்டை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த முக்கியமான உபதேசங்களில் ஒன்று, இன்ன ரிபல் ஜாஹிலியத்தி மௌதூஉன், அறியாமை காலத்தில் வாங்கி கொண்டிருந்த வட்டிகள் எல்லாம் இதோ இன்றோடு புதைக்கப்பட்டு விட்டது, இனிமேல் உங்களில் யாரும் வட்டிக்கு அடிமையாகி விடாதீர்கள். வலக்கும் வலாக்கின் லக்கும் ரூசு அம்வாலிக்கும், நீங்கள் கொடுத்த முதலை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள், கொடுத்த காசை மட்டும் நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மேலதிகமான தொகையை மேலதிகமான பணத்தை நீங்கள் வட்டியாக புசிப்பதை இத்தோடு இன்றோடு நீங்கள் நிப்பாட்டிக் கொள்ளுங்கள். லா தஸ்லிமூன் வலா துஸ்லமூன், நீங்கள் பிறருக்கு அநீதி இழைக்காதீர்கள், பிறனால் அநீதி இழைக்கப்படவும் செய்யாதீர்கள். நீங்கள் அடுத்தவர்கிட்டேருந்து வட்டி வாங்கி அந்த அடுத்தவருக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். அதே போன்று காசை கடன் பெற்று அவருக்கு வட்டி கொடுத்து அநியாயம் இழைக்கவும் படாதீர்கள். ரெண்டும் செய்யாதீங்க, கொடுக்கவும் செய்யாதீங்க, வாங்கவும் செய்யாதீங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு நிப்பாட்டவில்லை, செய்து காட்டினார்கள். உண்மை தலைவர் என்பதற்கு இலக்கணமே பெருமானத்தில், இதைதான் நாம் படிக்க வேண்டும். எங்கே எதை சொன்னாலும் அதை அமல்படுத்துவது முதல் நபராக பெருமானார் இருப்பார்கள். தலைவர்கள் தொண்டர்களை உசுப்பேற்றுவார்கள், உக்கிரமத்திலே கொண்டு வருவார்கள், இதை செய்து முடித்து விட வேண்டும் என்று கட்டளையிடுவார்கள், இதுதான் நம்முடைய லட்சியம் என்று பயணத்திற்கு வழிகாட்டுவார்கள். ஆனால் அந்த லட்சிய பாதையிலே அவர்கள் நிற்பார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக விதிவிலக்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அதை முதலில் பெருமானா செய்வார்கள். சொன்னார்கள், இதை நான் சொல்லிவிட்டேன், இதை முதலில் நான் அமுல்படுத்துகிறேன், என்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ்
இவர் பலருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். இவரிடத்திலிருந்து கடன் பெற்றவர்கள் ஏராளம் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் இவரிடத்திலிருந்து கடன் வாங்கியிருக்கிறீர்களோ, வாங்கிய கடன் தொகையை மட்டும் திருப்பி தந்தால் போதும், வட்டி எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதுன்னு சொன்னாங்க. இன்னும் குறிப்பு வருகிறது, அந்த கடன் தொகையை கூட திருப்பி கொடுப்பதற்கு சக்தி இல்லை என்றால், ஏழ்மை உங்களை போட்டு பந்தாடுகிறது என்றால், அந்த கடன் தொகையை கூட நான் பரிசீலனை செய்வதற்கு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தள்ளுபடி செய்வதற்குண்டான யோசனையில் இருக்கிறோம் என்ற முடிவுக்கும் கூட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இப்போ வாங்காதீங்க என்று சொல்லிவிட்டு, இதை முதலில் என் குடும்பத்திலிருந்து துவங்குகிறேன், என்னுடைய வாப்பாவோடு பிறந்தவர் அப்பாஸ், அவர் கொடுத்த கடனுக்கு அவர் வட்டி வாங்க மாட்டார். நீங்கள் உரிய தொகையை மட்டும் திருப்பி செலுத்தினால் போதும், வட்டியை கொடுக்க வேண்டாம் என்கின்ற அதி அற்புதமான முன்னுதாரணத்தை, முன்மாதிரியை தன் குடும்பத்திலிருந்து அந்த ஒற்றை வரி ஆலோசனைக்கு, உபதேசத்திற்கு இலக்கணமாய் தன்னை அமைத்துக் கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் வட்டி எந்தெந்த ரூபத்திலெல்லாம் வந்து நிற்கிறது, ஆனால் அதை நாம் தவிர்த்து வாழ்கிறோமா? அதை எப்படி நியாயப்படுத்தலாம்? அதை எப்படி உண்மைப்படுத்தலாம்? அதை எப்படி வளைந்து நெளிந்து நாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரலாம் என்று யோசிப்பவர்கள் பலர். ஆனால் இந்த காலத்திலும் கூட எங்கெல்லாம் வட்டி, எதை தொட்டாலும் வட்டி என்கின்ற பெயர், பெருமானா சொன்னார்கள் தானே, ஒரு காலம் வரும் வட்டியை வாங்காதவர்கள் இருப்பார்கள். ஆனால் வட்டி எங்கெல்லாம் புகுந்து விடும் என்றால், வட்டியை வாங்காவிட்டாலும் வட்டியின் புகையாவது அவர்களின் மேலே பட்டுவிடும் என்றார்கள். வட்டியினுடைய அந்த தூசியாவது அவர்கள் மீது பட்டுவிடும் என்றார்கள் பெருமானார். அப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்திலும் கூட வைராக்கியத்துடன், ஒரு ரூபாய் கூட நான் என் வாழ்க்கையில் இதை தொட்டுவிட மாட்டேன் என்கின்ற வைராக்கியத்துடன் இருக்கக்கூடியவர்கள் ஏராளம். அவர்களுக்கு அல்லாஹ் அதற்குரிய பரக்கத்தை கொடுக்கத்தான் செய்கிறான். அதை தொடமாட்டேன் என்ற லட்சியத்தோடு இருப்பவர்களுக்கு அதற்குரிய பரக்கத்தை, அதற்குரிய விஸ்தீர்ணமான வாழ்க்கை, ரிசுக்கையினுடைய அந்த வாசலை அல்லாஹ் திறந்து வைக்கத்தான் செய்கிறான். எனவே அன்பர்களே, அரஃபா பேர்வழியில் பெருமானா செய்த மிக முக்கியமான உபதேசத்தில் ஒன்று, நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் வட்டியை என்று. எனவேதான் இதனுடைய கொடுமையை பற்றி சொல்லுகிற பொழுது திருக்குரான் மிக அழுத்தமாக சொல்லும், ஃபஇல்லம் தஃஅலு ஃஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி, நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியத்தை விட்டொழிக்கவில்லை என்றால், இந்த வட்டி வாங்குதல் கொடுக்கதலை நீங்கள் விடவில்லை என்றால், ஃஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலி, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் போர் செய்வதற்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மிஞ்சி இவ்வளவு செய்திகளை கேட்டும் கூட, இதனுடைய கொடூரத்தை பார்த்தும் கூட, இதனுடைய வலியை, வேதனையை உணர்ந்த மக்களை கண்டும் கூட, இது எனக்கு வேணும், இதை என்னால் விட முடியாது, இதை விட்டால் என்னுடைய தொழிலே இல்லை, இதை விட்டால் என்னுடைய முதலே இல்லை, இதை விட்டால் நான் போண்டியாகி போய் விடுவேன், எனவே வேறு வழி இல்லாமல் தௌபா செய்து கொள்ளலாம் அல்லாவிடத்திலே என்று நினைத்து கொண்டு ஒருவர் மீண்டும் மீண்டும் இதிலே தலைப்பட்டாரையானால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாட்ட போருக்கு வா, அழைக்கிறான், என்ற போருக்கு வரியான்னு கூப்பிடுறான். வேறு எந்த செயலை குறித்தும், தவறை குறித்தும், தீமைகளை குறித்தும் அல்லாஹ்வோடு பேர் போர் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டவே இல்லை. ஆனால் வட்டியின் கொடூரத்தை குறித்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவிடத்திலும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் போர் பிரகடனம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்கிறான். அல்லாஹ்வோடு போர் செய்து நம்ம நிலைமை என்னாகும்? நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் எப்படி தலைகீழாக புரட்டப்பட்டு போய்விடுவோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே பெருமக்களே, அரஃபாவில் நபிகள் செய்த உபதேசங்களில் முக்கியமானது, இதை தவறுங்கள் என்று பெருமானா சொன்னார்கள். ரெண்டாவது சொன்னாங்க, இன்னல் இசாயிக்கும் அலைக்கும் ஹக்கா வலக்கும் அலைஹின்ன ஹக்குன், நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்று சிலது இருக்கிறது. அந்த மனைவிமார்கள் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், உரிமைகள் என்று சிலது இருக்கிறது. ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய உரிமைகளையும் கடமையும் சரியாக நிறைவேற்றுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரச்சனையே இங்கே தான் வந்து நிற்குது. கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கையிலே வரக்கூடிய மேடு வெள்ளங்களை அதை எதிர்கொள்ள தெரியாமல், அல்லது எதிர்கொள்ள தெரிந்தும், என்ன நான் ஒரு ஆண், நான் புருஷன், நான் கணவன், இப்படித்தான் இருப்பேன் என்ற மிதப்போடு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் ஒருபுறம் என்றால், என்னுடைய அந்தஸ்து, நான் வளர்ந்த விதம், என்னுடைய ஊரினுடைய அந்த பின்புலம், என்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் இப்படி இருக்க, இந்த வீட்டுக்கு நிக்காக முடித்து கொடுக்க பின்பு நான் இப்படி மாறணுமா
இவருக்கு மனைவியாக ஆகிவிட்டதினால் நான் இதுவெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்ற ஒரு விதமான இருமாப்போடு இருக்கக்கூடிய பெண்கள் மறுபுறம். இப்படி இருப்பதின் காரணமாக மனவிலக்குகள் என்பது திருமணம் எந்த அளவிற்கு அதிகரித்து கொண்டே போகிறதோ அதற்கு ஈக்குவலாக திருமண முறிவும் அதிகரித்து கொண்டே வந்துவிடுமோ என்கின்ற அச்சம் நிலவுகிறது சமூகத்திலே. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது, மனைவிமார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது, ரெண்டு பேரும் அவர்களுடைய கடமையை புரிந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? தன்னுடைய படுக்கையை தன் கணவனுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும். இரண்டாவது, தன் கணவன் எதை வெறுப்பாரோ, எந்த விஷயங்களை எல்லாம் வேண்டாம் என்று நினைப்பாரோ அதை தன் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க அந்த பெண் ஒத்து வரக்கூடாது, அந்த பெண் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அருவறுப்பான மானக்கேடான விஷயங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பெண் அதன் பக்கம் முகம் கூட திருப்பி விடக்கூடாது. இது ஒரு பெண்ணாக கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயம். இந்த மூன்றில் ஒரு பெண் சரியாக இருப்பாளையானால் பெருமானா சல்லாசன் சொன்னாங்க, உங்கள் மனைவி இடத்தில் இது தாண்டி வேற ஏதாவது உங்களை முகம் சுளிக்கக்கூடிய அல்லது ஒரு விதமான எண்ணம் கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குமேயானால் பொறுத்து போங்கள், நீங்கள் அனுசரித்து போங்கள். நீங்கள் எதை அந்த பெண்ணிடத்தில் வெறுக்கிறீர்களோ அதிலே சில ஹைரை அல்லாஹ் வைத்திருப்பான், நலவை வைத்திருப்பான், ஏற்றுக்கொண்டு போங்கள் என்று இஸ்தௌசௌ பின் நிசாயி ஹைரா, பெண்களிடத்தில் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று நான் ஆண்களே உங்களிடத்தில் வசியச் செய்கிறேன். நீங்கள் அமானிதமாக அந்த பெண்களை கைபிடித்திருக்கிறீர்கள். எனவே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொண்ட அமானிதத்தில் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு சொன்னார்கள். இப்போ அன்பான சகோதரர்களே, இந்த விஷயத்திலையும் கவனமாக இருங்கள் என்று மிக முக்கியமான உரையின் இடையிலே இதை சொல்கிறார்கள். அடுத்து சொன்னாங்க முக்கியமான செய்தி இதுதான், ஃபலா தர்ஜிஉ பஅதி காஃபிரா யத்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், உங்களில் சிலரிடத்திலே மோதுவதினால் சண்டை சச்சரவுகள் செய்வதினால் நீங்கள் குஃபுருக்கு போய்விடாதீர்கள் என்றார்கள். இறை நிராகரிப்பின் வாசலிலே போய் விழுந்து விடாதீர்கள், அது மிகப்பெரிய கேடு அவமானம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்திருக்கிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களிலே முரண்பட்டு சமுதாயம் சந்தி சிரிக்கக்கூடிய நிலையிலே இன்றைய காலப்போக்கு எப்படி மாறிவிட்டது என்றால், முஸ்லீம்கள் என்றால் ஒற்றுமைக்கு அடையாளம் என்ற பெயர் மாறி இவர்கள் எப்பம் பார்த்தாலும் ஒரே சண்டை, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இவங்களுக்குள்ளேயே கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்கிக் கொள்வது, இவர்களுக்குள்ளேயே விதந்தாவாதமாக பேசிக் கொள்வது, வீண் விவாதங்களிலே பங்கெடுப்பது என்றெல்லாம் பேசுபொருளாக மாறும் இடத்திற்கு முஸ்லீம்கள் வந்துவிட்டார்களோ என்ற அச்சம் மேலிடுகிறது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சகோதர பந்தம் இது யாரால் கொடுக்கப்பட்டது? ஈமான் என்ற ஒன்ற ஒற்றை வார்த்தைக்குள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக உங்களுக்கு இடையில போட்ட முடிச்சு அல்லாஹ் போட்ட முடிச்சு என்கிறான். நீங்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வருவதற்கு முன்புதான் இல் குன்தும் ஆதா, நீங்கள் விரோதிகளாக காட்டு மிராண்டிகளாக ஒருவரை ஒருவர் அடித்து சாகக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தீர்கள் இஸ்லாத்துக்கு வட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனா எப்ப இஸ்லாம் என்ற அந்த ஜோதியை உங்கள் நெஞ்சில் தாங்க சம்மதித்து விட்டீர்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த பலமிக்க வார்த்தையை உங்கள் உள்ளத்தின் கனியாக நீங்கள் சுமக்க தயாராகிவிட்டீர்களோ, அப்போ முஸ்லீம் என்ற அந்தஸ்தில் உங்களை அல்லாஹ் நேமத்தாக அருளாக சகோதர பந்தத்தை போட்டு முடித்து விட்டான். அல்லாஹ் தான் உங்களுடைய உள்ளத்தை இணைத்து வைத்தான். உலகத்தில் யார் எவ்வளவு கொடுத்தாலும், எத்தனை லட்சங்கள் கோடிகளை கொட்டு கொடுத்தாலும் இரண்டு உள்ளங்களை இணைப்பது அல்லாஹ். இந்த வேலையை ஈமான் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் இணைத்தான். எனவே இதிலிருந்து நீங்கள் பின்வாங்கி சண்டை சச்சரவுகள் செய்து மோதிக்கொண்டு கோஷ்டி மோதலாக மாறி அதிலே பல காயங்கள், பல அவப்பெயர்கள், சமுதாயத்திற்கு பல சீரழிவுகள், அவமானங்களை எல்லாம் கொடுத்து அல்லாஹ் சொல்றது, ரசூலுல்லா சொல்ற வார்த்தையை பாருங்க, நீங்கள் குஃபுரின் வாசலுக்கு போய்விடாதீர்கள். குஃபுர் என்றால் இறை நிராகரிப்பு என்று பொருள். ஃபலா தர்ஜிஉ பஅதி, என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சத்திய வழியை பின்பற்றுவேன் என்று உறுதி கொண்டதற்கு பிறகு
நீங்கள் சச்சரவு செய்து கொண்டு, சண்டைகள் செய்து கொண்டு, விவாதங்கள் செய்து கொண்டு, தேவையில்லாமல் ஒருவரை ஒருவர் பழி சுமத்தி கொண்டு நீங்கள் குஃப்ரின் வாசலுக்கு வந்து விடாதீர்கள் என்று பெருமானார் எங்கே கண்டிக்கிறார்கள்? அரஃபா மைதானத்திலே வைத்து அந்த முக்கியமான நாளிலே சொல்லித் தருகிறார்கள் என்றால், இந்த மாதிரியான சூழல்லாம் வரும், சைத்தான் முடிச்சுகள் போடுவான், இப்படி சமூகத்தை பிளவுபடுத்துவதற்குண்டான சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும், இது சைத்தான் உங்களிடத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு, அந்த விளையாட்டில் நீங்கள் வீழ்ந்து போய் விடாதீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இப்போ அன்பான சகோதரர்களே, இதுவும் அரஃபாவிலே பெருமானா சொன்ன வார்த்தை. அடுத்து முக்கியமான செய்தியை நான் சொல்லி நிறைவுக்கு வருவேன். ஐயுஹன்னாஸ், பெருமானா சொல்கிறார்கள், ஜனங்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதும், உங்கள் ரப்பு, உங்கள் எல்லோருடைய ரப்பு ஒருவன், அபாக்கும் வாஹிதும், உங்கள் எல்லோருடைய தந்தையும் ஒருவர், குல்லுக்கும் லி ஆதம் ஆதமுமின் துராப், நீங்க எல்லாரும் யாரோட சம்பந்தப்பட்டவங்க? பாபா ஆதமோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆதம் தான் இந்த உலகத்தில் தோன்றிய முதல் மனிதர். இல்லை இல்லை, உலகத்தில் அழிவு நாள் வரை மனிதன் யாரெல்லாம் வருவாரோ எல்லாருக்கும் தந்த அவர்தான் ஆதம். அந்த ஆதம் படைக்கப்பட்டது மண்ணிலிருந்து அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உங்கள் எல்லாருடைய ரப்பும் ஒருத்தன் தான், உங்கள் எல்லாருடைய வாப்பா அத்தா ஒருத்தர், அந்த ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி, அறிவு, ஆற்றல், பணம், செல்வாக்கு, அந்தஸ்து, இதை வைத்து ஒருவர் ஒருவரை தாழ்வாக கருதுவதோ, இவரை விட நான் மேலானவன் என்று எண்ணிக்கொள்வதோ, இவர் என்ன என் கால் தூசிக்கு சமம் என்று காலை வைத்து அந்த கால்பந்தை தட்டுவது போன்று ஒரு மனிதனுடைய தன்மானத்தை தட்டிவிடுவதோ ஒரு பொழுதும் ஆகமாகாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்ன எதை வைத்து அளவுகோலாக மேன்மையை கணிக்க முடியும்? அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், மனிதர்களே, உங்களிலே அல்லாஹ்விடத்தில் மிக மிக கண்ணியத்திற்குரியவர் யார்? யாருக்கு அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் இறை அச்சமும் தக்குவாம் இருக்கிறதோ அவர் தான் மேன்மைக்குரியவர். சொல்லிட்டு சொன்னாங்க, வலைசலி அரபியின் அலா அஜமியின் ஃபதுலுன் இல்லா பித்தக்வா, ஒரு அரபி பேசுபவர், அரபு மொழி குரான் இறங்கிய மொழி, அரபு மொழி பெருமானார் பேசிய மொழி, வாழ்நாள் முழுக்க பேசிய மொழி, அரபு மொழி இறந்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகள் பேசுகிற மொழி, இந்த சிறப்பெல்லாம் என் மொழிக்கு இருக்கிறது என்று ஒரு அரபி தெரியாத மனிதரை விட இந்த மொழியால் நான் மேலானவன் என்று நினைத்தால் அது உண்மை இல்லை. எதை வைத்து மேலானவன் என்று கணிக்க முடியும்? அவரை விட என் உள்ளத்தில் இரையச்சம் அதிகம் இருக்கிறது, 1% நான் கூட இருக்கிறேன், எனக்கு இரையச்சம் பயம் வருகிறது, பாவத்தை கண்டால் பயம் வருகிறது, அச்சப்படுகிறேன், நாணப்படுகிறேன், தவறு செய்வதற்கு கூனி குறுகுகிறேன், ஹராமை தொடுவதற்கு யோசிக்கிறேன், பயப்படுகிறேன். இந்த நிலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்மையானால் இதை வைத்து நாம் மேன்மையானவர் என்று நான் கருதி கொள்ளலாம். இதுதான் அளவுகோலை தவிர உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேற எந்த அந்தஸ்தும், வேறு எந்த பொருளும், வேறு எந்த பதவியும் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் என்பதற்கு அடையாளம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதுனால தானங்க கருப்பு இனத்தை சேர்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களின் இதய துடிப்பாக இருக்கக்கூடிய காபாவிற்கு மேலே ஏறி வாங்க சொல்ல சொன்னார்கள். நிறத்தை வைத்து ஒருவருக்கு எந்த பாகுபாடும் காட்ட முடியாது. அந்தஸ்து, பணம், செல்வாக்கு, இது இருந்தால் எல்லாம் முடியும். பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும், பணம் பாதாளம் வரை செல்லும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அதை வைத்து கொண்டு அந்தஸ்தை கணிக்க முடியாது. பல சந்தர்ப்பங்களில் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் பின்னால் நின்றார்கள். ஒன்றுமே அறியாத, வசதி வாய்ப்பே இல்லாத ஏழை வீட்டில் பிறந்தவரெல்லாம் படையிலே முன்னணியிலே தளபதியாக கொடியை சுமந்து நின்றார். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை, அவருக்கு பிறந்தவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய தலைமையிலே வெறும் 17 வயது, இன்னும் உழைக்கிறதுக்கே போகல, சம்பாதிக்கவே போகல, அவரை பிடித்து படை தளபதியாக பெருமானார் நிப்பாட்டினார்கள். அவருக்கு பின்னால் நின்றது யார்? அபூபக்கர் என்ற மிகச்சிறந்த வணிகர் நின்றார். அதற்கு உஸ்மான் என்ற மிகப்பெரிய செல்வந்தர், இன்றைக்கு மஸ்ஜித் நபவி கண்ணு கட்டிய தூரம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் அதற்கு உஸ்மான் அலி இல்லாமல், அவ்வளவு பெரிய செல்வந்தர் அந்த 17 வயசு சிறுவனுக்கு பின்னாடி நின்றார்.
அப்ப இங்கே எது அளவுகோல்? தக்குவாதான் அளவுகோல், இறையச்சம் தான் அளவுகோல். இதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபா பேர் வழியிலே மக்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, வந்த சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இறுதி நாள் முடிவு நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஆற்றிய பேருரை தான் இந்த பேருரையில் ஒரு பங்கை, ஒரு துண்டை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்பர்களே, அப்படிப்பட்ட கண்ணியமான நாள் வருகிறது. ஹஜ்ஜி பிறநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்பு 9வது பிறை அரஃபாவினுடைய பிறை. அன்றைய தினத்தை நோன்பு வைத்து சங்கைப்படுத்துவது நம்முடைய கடமை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிமிலே வந்திருக்கிறது, சியாமு யௌமி அரஃபத்தை அஹத்தசிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லதி கபலஹு வசனத்தல்லதி பாதா. அந்த ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைப்பாரையானால் அவர் இந்த நாளிலிருந்து ஒரு வருடம் முன்னால் செய்த பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறான், அதுக்கு பின்னால் அவர் செய்ய போகிற தவறுகளை பாவங்களையும் கூட அல்லாஹ் இந்த நோன்பினால் மறைத்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நசாயிலே பதிவாக இருக்கிறது, உலகத்தில் எந்த நாளில் அதிகமாக நரகத்திலிருந்து நரகவாதிகள் விடுதலை பெறுகிறார்கள், சைத்தானுக்கு வெறுப்பும் கோபமும் அலறி அடித்து கொண்டு கூச்சலிட்டு ஓடக்கூடிய நாள் எது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மீன் யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் தான் அல்லாஹ் நரகத்திலிருந்து நரகவாதிகளை அதிகமாக விடுதலை செய்கிறான், அல்லாஹ் அதிகமாக நன்மைகளை கொடுக்கிறான் என்பது மட்டுமல்ல, மலக்குமார்களை கொண்டு பெருமைப்படுகிறான் அடியார்கள் செய்யக்கூடிய நல்ல மலை பார்த்து, குறிப்பாக ஹாஜிகள் ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய செயல்களை பார்த்து, ஹஜ்ஜி செய்யாதவர்கள் தங்களுடைய நாடுகளில் ஊர்களில் இருந்து செய்யக்கூடிய நோன்பை பார்த்து, அங்கே கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைகளை பார்த்து அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு சந்தோஷப்படுகிறான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, வரக்கூடிய அரஃபாவுடைய அந்த சிறப்பான நாளிலே நாம் எல்லோரும் குடும்பத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். அந்த நோன்பு 2 வருடத்தினுடைய நாம் செய்கின்ற பாவங்களுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமாக மன்னிப்பாக மாறுகிறது. அல்லாவிடத்தில் நம்முடைய நெருக்கம் உயர்வதற்குரிய வழியாக அந்த நோன்பு இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். அதற்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளிலே தூய்மையாக நான் கடந்த வாரம் சொன்னது போன்று நாம் செய்யக்கூடிய குர்பானி இதனுடைய தோளோ இதனுடைய இறைச்சியோ இதனுடைய இரத்தமோ அல்லாவை சென்றடைவதில்லை, நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் தான். நாம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த உயர்ந்த மேலான எண்ணம் தான் அல்லாவை மகிழ்ச்சி படுத்தும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு மிக மிக பரிசுத்தமாக மிக மிக இப்பயபக்தியோடு நாம் இந்த நல்ல அமலை இபாதத்தை செய்வதற்கு முனைப்பு காட்டுவோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான தவறுகளையும் மன்னித்து இந்த அரஃபாவினுடைய நாளையினுடைய பரக்கத்தை கொண்டு, புனிதம் நிறைந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய பரக்கத்தை கொண்டு எல்லா விதமான பாதுகாப்பையும் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நாம் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அனைத்து விதமான முசீபத்துகளையும் ஆபத்துகளையும் பெரும் பெரும் இடர்களையும் பேரிடர்களையும் அல்லாஹ் இந்த புனித நாளினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பூமி பந்திலிருந்து நீக்கி விடுவான். இந்த COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த தொற்றினுடைய தாக்கத்தை முற்றிலுமாக இல்லாமலாக்கி சகஜமான நிலைக்கு உலகம் திரும்புவதற்கு அல்லாஹ் இந்த நாளின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழிவகுப்பானாக. பி ஹக்கி சையிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபி அஜ்மயின். ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.